வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இப்போ ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக தொழிற்கல்வி படிப்புகளான எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், வெட்னரி, என்ஜினியரிங், லா, ஃபிஷரிங் சயின்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸில் வந்து சேர்றதுக்கு நிறைய மாணவர்கள் வந்து மேத்ஸ், பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேத்ஸ் கம்ப்யூட்டரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எப்போ இந்த காலேஜ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 1 மேலே தான் காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயமும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. கடந்த ஆண்டு மெடிக்கல் கோர்சஸில் படிக்கிறவங்களுக்கு வந்து 7.5%, அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடாக வழங்கினாங்க. இந்த ஆண்டு புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்கன்னா, தொழிற்கல்வி படிப்புகளில் என்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்னரி, லா, ஃபிஷரிங் சயின்ஸ் போன்ற படிப்புகளில் வந்து அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு இடம்பெறுகிறார்கள், எத்தனை சதவீதம் வந்து அட்மிஷன் போடுறாங்க, ஏன் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதில்ல, என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராயறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. அந்த குழு நேற்று ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டது. ஆலோசனைக்கு பிறகு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொழிற்கல்வி படிப்புகளில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை 10% குறைவாக இருக்குது. தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 90% இருக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு அது கடினமானதாக இருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் தொழிற்படிப்புகளில் சேர்றதுக்கு ஏராளமான தடைகள் இருக்குது. மிக முக்கியமாக அவங்களுடைய கல்வி தரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாமா அல்லது முன்னுரிமை வழங்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனைக்கு பிறகு 18 ஜூலை 18 அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்திற்கு பிறகு. ஸோ இது இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக அட்மிஷனில் இருக்கும். ஜூலை 18 முடிவெடிக்காட்டியும் கூட அடுத்து எப்போ கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதற்கு முன்னதாக இதை பற்றி ஒரு தெளிவான முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் பற்றின அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா உயர்கல்வித்துறைகளோட செயலாளர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி என்ஜினியரிங் சேர்க்கைக்கான உறுப்பினர்களும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு வழங்க போறாங்க அல்லது முன்னுரிமை வழங்க போறாங்க அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸே தயாரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இடஒதுக்கீடோ அல்லது முன்னுரிமையோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருவேளை கவுன்சிலிங்கான அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அறிவிப்பு வந்தது அப்படின்னா அது சேர்க்கையில சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஜூலை 18 முடிவை பொறுத்தே கவுன்சிலிங் டேட் எல்லாம் எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாங்க, எதுக்கப்புறம் வரப்போகுது அப்படிங்கிறது முடிவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பா அது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இடஒதுக்கீடா அல்லது முன்னுரிமையா அப்படிங்கறத வந்து நாம ஜூலை 18 தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்க்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதியதொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.